ஹாய் வியூவர்ஸ், இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது தமிழ்நாடு குவிஸ். இன்றைய தமிழ்நாடு குவிஸில் முதல் கேள்வி: எந்த ஆண்டு மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று மறுபெயரிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1960, ஆப்ஷன் பி 1963, ஆப்ஷன் சி 1969, ஆப்ஷன் டி 1972. விடை ஆப்ஷன் சி 1969. ஜனவரி 14, 1969 அன்றுதான் மெட்ராஸ் என்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று மறுபெயரிடப்பட்டது. அடுத்த கேள்வி: இந்தியாவின் முதல் மாலை நாளிதழான தி மெட்ராஸ் மெயில் எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1850, ஆப்ஷன் பி 1868, ஆப்ஷன் சி 1872, ஆப்ஷன் டி 1888. விடை ஆப்ஷன் பி 1868. இந்த நாளிதழ் தற்போது வெளியிடப்படுவதில்லை. அடுத்த கேள்வி: பின்வருவனவற்றில் தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? ஆப்ஷன் ஏ இந்திய ரோலர், ஆப்ஷன் பி மலை மைனா, ஆப்ஷன் சி வெள்ளை மர்ஃபிங் கிங் ஃபிஷர், ஆப்ஷன் டி மரகதபுரா. விடை ஆப்ஷன் டி மரகதபுரா. அடுத்த கேள்வி: பின்வருவனவற்றில் தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது? ஆப்ஷன் ஏ கிரிக்கெட், ஆப்ஷன் பி கைப்பந்து, ஆப்ஷன் சி கபடி, ஆப்ஷன் டி கால்பந்து. விடை ஆப்ஷன் சி கபடி. இது சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றியடைந்த திரைப்படமான கில்லி படத்திலும் கூட காண்பிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி: பின்வருவனவற்றில் முதல் தமிழ் பேசும் திரைப்படம் எது? ஆப்ஷன் ஏ கலவா, ஆப்ஷன் பி காளிதாஸ், ஆப்ஷன் சி மர்மயோகி, ஆப்ஷன் டி நந்தனார். விடை ஆப்ஷன் பி காளிதாஸ். இது இந்திய சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் திரையிடப்பட்ட படமாகும். அடுத்த கேள்வி: தமிழ்நாட்டில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 4. விடை ஆப்ஷன் பி 3. எண்ணூர் துறைமுகம், சென்னை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம் ஆகிய 3 துறைமுகங்கள் மட்டுமே தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்களாக கருதப்படுகின்றன. அடுத்த கேள்வி: தமிழ்நாட்டின் நாட்டுப்புற நடனம் எது? ஆப்ஷன் ஏ கரகாட்டம், ஆப்ஷன் பி கதகளி, ஆப்ஷன் சி கதக், ஆப்ஷன் டி லாவணி. விடை ஆப்ஷன் ஏ கரகாட்டம். மேலே கூறப்பட்ட மற்ற நடனங்கள் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவை. அடுத்த கேள்வி: தமிழகத்தில் மதிய உணவு அறிமுகப்படுத்திய முன்னாள் முதல்வர் யார்? ஆப்ஷன் ஏ கே காமராஜ், ஆப்ஷன் பி எம் கருணாநிதி, ஆப்ஷன் சி எம் ஜி ராமச்சந்திரன், ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. விடை ஆப்ஷன் ஏ கே காமராஜ். கே காமராஜ் அவர்கள் முதல்வராக இருந்தபோதுதான் மத்திய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் அதை எம்ஜிஆர் விரிவுபடுத்தினார். அடுத்த கேள்வி: பின்வரும் எந்த பொதுத்துறை வங்கியின் தலைமையகம் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ பேங்க் ஆஃப் பரோடா, ஆப்ஷன் பி கனரா வங்கி, ஆப்ஷன் சி யூனியன் வங்கி, ஆப்ஷன் டி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. விடை ஆப்ஷன் டி எம்ஏ சிதம்பரம் அவர்கள் தொடங்கிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. அடுத்த கேள்வி: தமிழ்நாட்டின் மாநில பழம் எது? ஆப்ஷன் ஏ வாழைப்பழம், ஆப்ஷன் பி மாம்பழம், ஆப்ஷன் சி கொய்யா, ஆப்ஷன் டி பலாப்பழம். விடை ஆப்ஷன் டி பலாப்பழம். முக்கனிகளில் ஒன்றான பலாப்பழமே தமிழ்நாட்டின் மாநில பழமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி: மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவில் எந்த இடம் தமிழகம் பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ 10வது இடம்,
ஆப்ஷன் பி 20வது இடம், ஆப்ஷன் சி 2வது இடம், ஆப்ஷன் டி 8வது இடம். விடை ஆப்ஷன் சி 2வது இடம். மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக அதிக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2வது மாநிலமாக வகிக்கின்றது தமிழகம். அடுத்த கேள்வி, ஐடி ஏற்றுமதியில் இந்திய மாநிலங்களில் எந்த இடம் தமிழ்நாடு பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ 7வது இடம், ஆப்ஷன் பி 13வது இடம், ஆப்ஷன் சி 2வது இடம், ஆப்ஷன் டி 20வது இடம். விடை ஆப்ஷன் சி 2வது இடம். இந்திய மாநிலங்களில் பொறுத்தவரை ஐடி ஏற்றுமதியில் கர்நாடகா அடுத்தபடியாக தமிழ்நாடு வகிக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஐடி ஏற்றுமதி நடப்பதில் மிக முக்கியமான நகரம் சென்னை மட்டுமே ஆகும். அடுத்த கேள்வி, 2019ஆம் ஆண்டில் சுமார் எத்தனை வெளிநாட்டு பயணிகள் தமிழ்நாட்டு சுற்றுலாவிற்கு வந்தனர்? ஆப்ஷன் ஏ 23 லட்சம் பேர், ஆப்ஷன் பி 42 லட்சம் பேர், ஆப்ஷன் சி 10 லட்சம் பேர், ஆப்ஷன் டி 68 லட்சம் பேர். விடை ஆப்ஷன் டி 68 லட்சம் பேர். வெளிநாட்டிலிருந்து வரும் இந்தியாவிற்கு வரும் சுற்றுலாவாசிகளில் தமிழ்நாடே முதலிடம் பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் எத்தனை உள்ளன? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 10. விடை ஆப்ஷன் சி 6. சோழர் கால கோயில்களான 3 கோயில்கள், பல்லவர் கால கோயில்கள், மகாபரிபுரத்தில் உள்ள பல்லவர் கால கோயில்கள், காரைக்குடி மற்றும் டெல்லி ஊட்டி மேட்டுப்பாளையம் ரயில் போக்குவரத்து ஆகிய 6 தான் தமிழ்நாட்டில் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மருத்துவ தலைநகர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன் ஏ கரூர், ஆப்ஷன் பி பொள்ளாச்சி, ஆப்ஷன் சி சோழவந்தன், ஆப்ஷன் டி சென்னை. விடை ஆப்ஷன் டி சென்னை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜாதி மதவெறி குறைவாக உள்ள சென்னை நகரத்தை மட்டுமே மருத்துவ தலைநகரம் என்று குறிப்பிடுகிறார்கள்.